ஹாய் என எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் கறி. இது ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ் ஃபார் கர்ட் ரைஸ் அண்ட் இது சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். வத்தல் 2 எடுத்திருக்கேன், பூண்டு 5 பல்லு எடுத்திருக்கேன், எண்ணெய் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோவக்காயை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லென்த் வைஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்யூப் க்யூபாக வேணும்னா அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இது பாயில் ஆகும். அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகாய் மூணையுமே வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஸோ எல்லா கோவக்காயும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காய் ஒரு ஹாஃப் பாயில் ஆனதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லா ஒரு ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ 10 மினிட்ஸ் ஆச்சு, கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. கோவக்காய் கறி ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா அந்த ஆயில் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ நல்லா பாயில் ஆயிருக்கு கோவக்காய். ஸோ கோவக்காய் கறி ரெடி. இன்னும் நிறையா குவிக் ரெசிபீஸ்க்கு பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.